குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான க்வெஸ்சன் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி டாக்டர் கடந்த 9ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். அவர் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானது. பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொன்ற கொடூரன் சஞ்சய் ராயை சிறப்பு விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். 31 வயதான அந்த டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாடு முழுதும் போராட்டம் நடக்கிறது. இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதல்வர் மம்தா பானர்ஜி, கொல்கத்தா போலீசார் ஞாயிற்றுக்கிழமைக்குள் விசாரணையை முடிக்க உத்தரவிட்டிருந்தார். அப்படி இல்லையென்றால் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் எனவும் கூறியிருந்தார். இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா ஹைகோர்ட்டில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதை பொறுப்பு தலைமை நீதிபதி டி எஸ் சிவஞானம், நீதிபதி ஹிரண்மய பட்டாச்சாரிய அமர்வு நேற்று விசாரித்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடப்பதால் இந்த பொதுநல மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. விசாரணையை இன்று ஒத்திவைத்த நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் போது பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர். சம்பவம் நடந்து 5 நாட்களாகியும் இதுவரை குறிப்பிடத்தக்க எந்த தீர்வும் ஏற்படவில்லை. சாதாரண சூழ்நிலையாக இருந்திருந்தால் போலீசுக்கு கூடுதல் அவகாசம் கொடுத்திருப்போம். இனியும் தாமதப்படுத்தினால் சாட்சியங்களை அளிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளது என்பதை ஏற்கிறோம். எனவே இந்த வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றுவது பொருத்தமானது என்று கருதுகிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோருக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாகவும் நீதிபதி அப்போது கூறினார். விசாரணையை ஹைகோர்ட் கண்காணிக்கும். சிபிஐ 3 வாரங்களுக்கு பிறகு அறிக்கையை அளிக்க வேண்டும். பெண் டாக்டர் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயிடம் உடனடியாக ஒப்படைக்கவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.